ஹாய் நண்பா, இந்த வண்டியோட ரொட்டேட்டர் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நண்பா. இந்த வண்டியோட ரொட்டேட்டர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த பில்லு பார்த்தீங்களா, இது வந்து லோ தேர்டில் போட்டு ஓட்டினது, இது லோ ஃபஸ்ட்டில் போட்டு ஓட்டினது நண்பா. ஆர்பிஎம் பாரு, 15 ஆர்பிஎம் நண்பா, 16 வச்சேன், ஒரே ஒரு ஆர்பிஎம் தான் ட்ராப் ஆகிருக்குது. லோ ஃபஸ்ட்டு 2 வரையும் கீழே தள்ளி விட்டுறேன் நண்பா. கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அரகத்தி இருக்கும் நண்பா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நண்பா, நீங்கள் வாழைக்கட்டை முருங்கைக்கட்டை எதை விட்டீங்கனாலுமே பிரித்து பேச்சு விட்ருங்க நண்பா. இந்த வண்டினாலே வெயிட்டு தான் நண்பா, 50 HP வெயிட்டாக மகேந்திரா ஆக்கிட்டாங்க. வண்டி ஆனால் பயங்கரமாக இருக்கு நண்பா, ரொட்டேட்டருக்கு. ஆனால் நீங்கள் மைலேஜெலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க. இதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 4 லிருந்து 4.5 லிட்டர் கண்டிப்பாக, சாதாரணமாக நான் கணக்கு வச்ச வரலையும் இதுக்கெல்லாம் 4.5 லிட்டர் இழுத்துது நண்பா. வாழைக்கட்டை ஓட்டின வரலையும் 6 நண்பா, சாதாரணமாக 6 லிட்டர்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிடிஓ உள்ள ஓடுது, வாழைக்கட்டை ஓட்டையில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிடிஓ போட்டு ஓட்டுவோம் நண்பா. இதுதான் ஸ்பீடு, இப்படி தான் பூச்சாட்ட எறும்பு விட்றாப்புல ஊறிக்கிட்டு போவோம். எது உள்ளே சிக்கினாலும் ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், நோ இன்கம்மிங். இங்கே பாருங்க, பிரி பிரின்னு பிரித்து விட்ருவோம் நண்பா. உள்ளே போயிடுச்சு, நான் இப்போ பாருங்க லோ செகண்ட் போடுறேன். ஐயோ ஒரு பேச, அவ்வளோதான் நண்பா. புழுதி காட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற புழுதி காட்டுக்கெலாம் லோ தேர்ட் நண்பா, இந்த மாதிரி புல்லு காட்டுக்கெலாம் லோ செகண்டு. வாழைக்கட்டைக்கு முருங்கைக்கட்டைக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்பீடியோ போட்டு 16 RPM வச்சு லோ ஃபஸ்ட்டு நண்பா. காட்டுக்காரங்களை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நண்பா, காட்டுக்காரங்க எப்படி கேட்குறாங்களோ, எனக்கு டைம் ஏறினாலும் பிரச்சனை இல்லை, அமௌண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு காடு பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா நண்பா, இந்த மாதிரி ஓட்டிடுறது நண்பா. நாங்கள் வாழைக்கட்டை ஓட்டுற மாதிரி இருந்தால் 1600 ரூபாயிலிருந்து 700 ரூபா இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட், இந்த மாதிரி மக்கா சோள கட்டுக்கெலாம் லோ ஃபஸ்ட்டில் போட்டுவிட்டு நார்மல் பிடிஓவிலே 15 RPM வச்சு ஓட்டி விட்ருவோம் நண்பா. மணிக்கு 1200 ரூபா வாங்குகிறோம், உங்கள் பக்கம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பா, வாழைக்கட்டை ஓட்டுற எங்களுக்கே 8 லிட்டர் தான் போகுது, குறவளவு ஓட்டுற உங்களுக்கு 4 லிருந்து 5 லிட்டர் போகுதான்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நண்பா உங்கள் ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு 2 கத்தி வெட்டும் நண்பா, இதை விட இன்னும் பொறுமையாக தான் போகும், ஸ்பெஷல் கீர்னு இருக்கும், அதை போட்டு விட்டுருவீங்க பொறுமையாக போகும். ஆனால் எங்கள் வண்டி அப்படி இல்லை நண்பா, இந்த நான் 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தான், ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா கப்பு கப்புன்னு மண்ணில் வாரி தள்ளுறதுனால லோடு அதிகமாக பிடிக்கும் நண்பா, கத்தி தூர தூர வெட்டுறதுனால. நீங்கள் வாழைக்கட்டை ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட கத்தி 1 இன்ச்சுக்கு 1 கத்தி வெட்டும், அப்படிங்கிற மண் கம்மியாக வெட்டுறதுனால லோடு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால உங்களுக்கு டீசலை சேர்த்து மைலேஜ் சேர்த்து வரும் நண்பா. எங்களுக்கு குறவளவு ஓட்டுறவங்களுக்குலாம் அப்படி தான் நண்பா, எண்ணெய் எப்போவுமே சேர்த்து தான் போகும் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. இந்த மாதிரி வண்டி 50 HP மகேந்திரா டெக் ப்ளஸ்லேயே 585 யார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே பாய்.